திரு தனியரசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இப்போ ஓபிஎஸ் பிரிந்து சென்றும் வாக்கு சதவீதம் அதிகமாகத்தான் பெற்றிருக்கிறது அதிமுக என்பதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. உங்களுடைய கருத்து திரு ரவீந்திர? இல்லை, அந்த எடப்பாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்புக்கு வந்த காலத்திலிருந்து எட்டு முறை தேர்தலில் தோற்று ஒன்பதாவது தேர்தலிலும் தோற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் இதுவரை காணாத வரலாற்று தோல்வியை சந்தித்த பிறகும் கூட எடப்பாடி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவரு ஒரு இந்த மக்களின் தீர்ப்பை நான் ஏற்கிறேன், இவ்வளவு பலகீனமான தோல்வி வரலாறு காணாத தோல்விக்கு நானே காரணமாயிருக்கிறேன், ஆகவே எடப்பாடி ஆகிய நான் இந்த பொறுப்பிலிருந்து விலகிக்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவங்க வந்து அந்த கட்சியை தொண்டர்களின் பேராதரவோடு தொண்டர்கள் கடைசி தொண்டர்கள் கூட இந்த கட்சிக்கு பொறுப்புக்கு வரலாங்கிறதையும் எடப்பாடி திரும்ப திரும்ப சொல்றதுனால இந்த தொடர்ந்து எட்டு முறை ஒன்பதாவது முறையும் படுதோல்வி சந்தித்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிற்கு ஏன் இன்னொரு பொறுப்பாளரை கொண்டுட்டு வரக்கூடாது அல்லது கொண்டுட்டு வருவதற்கு ஆலோசனை செய்வாங்கன்னு பார்த்தா, இப்ப எடப்பாடி வந்து நான் வந்து 2019 பெற்ற வாக்கை விட நான் வந்து இப்ப வந்து ஒரு விழுக்காடு கூடுதலா 2021 தொடர்ந்து ஒரு விழுக்காடு வாக்குகளை நான் கூடுதலா பெற்றிருக்கிறேன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறேன். இப்ப நீங்க அந்த பிரஸ் மீட்டை நீங்க நெறியாளர் அபிநயமா பார்த்திருப்பீங்க, நீங்க அதை ஏற்கனவே எங்க வில்சன் என்கிட்ட கேட்டீங்க. அதாவது 2014 புரட்சி தலைவி அம்மா இரட்டை இலை சின்னத்தில் தனித்து போட்டியிட்டு 43 விழுக்காடை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னம், அதே 2024 பத்து ஆண்டுகளில் புரட்சி தலைவி அம்மா இல்லாத எடப்பாடி பொறுப்பில் இருக்கிற அதிமுக சரிபாதிக்கும் கீழே 20+ இவர் சொல்ற எடப்பாடி சொல்ற கணக்குலயே வச்சுக்கிட்டா கூட 20+ தான் வாங்கியிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட சரிபாதி வாக்குகளை அது 50 வாக்குகளை இழந்து விட்ட பிறகு கூட எடப்பாடி அந்த தோல்விக்கான காரணங்களை அறிவுபூர்வமாக ஆய்வு செய்யாமல் அல்லது அந்த தோல்வியில் தான் கற்றுக்கொண்ட பாடத்தை பரிசீலிக்காமல் இந்த பிரஸ் மீட்ல எப்படி அவரு, அதாவது 40 அந்த கூட்டணி தோற்ற பிறகு கூடமா எந்த வருத்தமும் இல்லாமல் சிரித்து கொண்டே இருக்கிறார். நீ உலகத்துல யாரையாவது பாத்துருக்கீங்களா? இப்ப மோடி ஐயாவை பாக்குறேன், அவர் வந்து பெரும்பான்மை இழந்துட்டு மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர்றவரு, இப்ப வரைக்கும் அவர் சிரிக்கவே இல்லை. ஸ்டாலினை பாக்குறேன், 40 வெற்றி பெற்றவர் கூட மகிழ்ச்சியா அப்படி சிரிக்கவே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 மேற்பட்ட தாண்டி இந்த வாக்கு சதவீத அதிகரிப்பு என்பது பல சவால்களுக்கு மத்தியில் அதிமுக பெற்றிருக்கிறது என்பதை அவர் வலியுறுத்தி சொல்கிறார். அப்போ அந்த பாசிட்டிவிட்டியை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அவரோட ஒற்றை தலைமையில இந்த விஷயத்தை அதிமுக அச்சீவ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கொண்டாட முடியாத ஒரு சிச்சுவேஷன் இந்த தோல்வியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதையும் சேர்த்துதானே சொல்றாரு. இல்ல அபிநயமா, இப்ப எங்க வில்சன் இன்னொன்னே சொன்னார், அதாவது ஆளுங்கட்சியாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சு, பாஜக ஆளுங்கட்சியாக இருந்து பிரச்சாரத்துக்கு வந்ததெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக போயிருச்சுன்னு சொன்னார் ஒரு கற்றறிந்த பத்திரிகையாளர். எங்க அக்கினி, ரெண்டு பேர் கற்றறிந்த அரசியல் சமூக விஞ்ஞானிகள் தான், நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அறிவு ஜீவி தான். ஆனா 2019 மோடி என்கின்ற ஆளுகிற கட்சியினுடைய பிரதமரை எதிர்த்து எடப்பாடி தமிழ்நாட்டில் ஆளுகிற முதலமைச்சர் ஒரு பலமான அதிமுக கட்சியினுடைய ஆளுங்கட்சியை எதிர்த்து தானே திமுக கூட்டணி அதே 40 வென்றது, ஒரு தொகுதி தேனியை தவிர. அப்ப எதிர்கட்சியாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் 2019 38 தமிழ்நாட்டில் வெல்லுகிற பொழுது எங்க வில்சன் என்ன சொல்றாரு, அது ஆளுங்கட்சியா இருந்ததுனால அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்ததுனால 2022 வெற்றி பெற்றதா சொல்றாரு. எடப்பாடி எதிர்த்து 75 இடத்துல திமுக தோத்தது, அதே வெறும் மோடி கூட விட்டுருங்க. எடப்பாடி நீங்க சொல்ற மாதிரி சாதாரண ஆள், மோடினால பெரிய ஆள், சாதாரண எடப்பாடி எடுத்து தானே 75 இடத்துல அதே திமுக தோத்தது. நான் இப்பவும் சொல்றேன், நானே வரலன்றது நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு பலமான வரலாறு காணாத எதிர்கட்சி தலைவர் பெரிய சாணக்கியர் ராஜதந்திரி எடப்பாடி ஐயா, ஏன் 66 சட்டமன்ற உறுப்பினரை வைத்திருக்கிற எடப்பாடி
எத்தனை சதவீத ஓட்டுகளை வாங்கியிருக்குன்னா வெறும் 4-4 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி எத்தனை சதவீத வாக்குகளை உயர்வாக பெற்றிருக்கிறது? அப்ப பாரதிய ஜனதா கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கோடு 66 சட்டமன்ற உறுப்பினர்களை கூடுதலா வச்சிருக்கிற உங்க எடப்பாடிய தோத்து போய் 7 தொகுதியில டெபாசிட் வைப்பு தொகையை வந்து கூட்டணி கட்சியில் வைப்பு தொகையை வந்து மக்களோட ஆதரவு அல்லது ஆதரவு இல்லாமல் இருப்பது அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது அதையும் தலைவர் பொறுப்போடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாகுதா? இல்லம்மா, இப்ப நம்ம இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இரட்டை தலைமை, எங்க அண்ணன் ஓபிஎஸ் கூட இருக்கிறதுனால நான் தனித்து முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறேன்னு எடப்பாடி சொன்னார். தனித்து நானே முடிவெடுக்கிற அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றிகளை, வரலாற்று வெற்றிகளை குவிக்கும் சொல்லிட்டு தான் எடப்பாடி கண்ணனை ஓபிஎஸ் ஐயாவ வெளியேற்றுனீங்க. இப்ப நீங்க தனிச்சு வந்துட்டீங்க, நீங்க தான் 40 வேட்பாளரையும் கூட்டணி எல்லா முடிவும் எடப்பாடி தான் எடுக்கிறாரு. ஏன் வரலாறு காணாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை விட 4வது இடத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு போன வரலாற்று சாதனையை எடப்பாடி செய்து விட்டு நான் 1 விழுக்காடு வாக்குகளை கூடுதலாக பெற்று விட்டேன் என்று சிரித்து கொண்டே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. கூட இருக்கிறவங்க எல்லாம் அழுதுகிட்டு போந்திருக்கிறாங்க, சோகத்தில் இருக்கிறாங்க. மகிழ்ச்சியில் இருக்கலாம் எடப்பாடி, கூட இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்காங்க. 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கண்ணீர் சிந்தறாங்க. அவர் சொன்ன விஷயத்தை விட அவர் சிரிச்சுக்கிட்டே செய்தியாளர் சந்திப்பு நடத்தினது பத்தி தான் அதிகமா பேசுறீங்க. அவரோட தனிப்பட்ட இயல்பு, நம்ம அதை சார்ந்த விமர்சனத்தை முன்வைக்காம அவர் சொன்ன கருத்துக்கள் சார்ந்து நம்ம ஆய்வு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். திரு ஓபிஎஸ் இல்லாம இந்த தேர்தலை சந்திக்கிற தனிப்பட்ட ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் தனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு இபிஎஸ் சொன்னார் தான். இப்போ ஓபிஎஸ் நிலைமை என்னாச்சு? இப்போ அவர் தனித்து தனக்கான ஒரு பலம் இருந்தது அப்படின்னு சொல்லிதான் தனித்து இந்த தேர்தலை கண்டார், ஆனா அவரும் வெற்றி பெற முடியலையே திரு தனியரசு. அம்மா, அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பலாப்பல சின்னத்துல சுமார் 350,000 வாக்குகளை பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்க டெபாசிட் படுகோல் எடை செஞ்சதுல விட அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதிமுக அவருடைய வாக்கு தான் எங்க அண்ணன் ஓபிஎஸ் பெற்ற வாக்கு. தேனியில 350,000 வாக்குகளை டிடிவி வாங்கினது அண்ணா அதிமுகவை டெபாசிட் இலக்க வைக்கிறதா? இல்லமா, அதிமுகனா நீங்க எடப்பாடியுடைய அதிமுக, எடப்பாடியுடைய இரட்டையில நாங்க வந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அதிமுகவையோ புரட்சி தலைவர் அம்மாவுடைய இரட்டையிலையோ தோக்கடிக்கல. எந்த கட்சி எந்த எந்த எடப்பாடி அதிமுகவுக்காக வாழ்நாள் எல்லாம் உழைத்து அம்மாவின் பெருநம்பிக்கையை பெற்று 3 முறை முதலமைச்சராக இருந்து 34 காலம் புரட்சி தலைவர் அம்மாவை உயிருக்கு உயிராக பாதுகாத்து வச்ச சின்னமாவே யாருன்னு தெரியாத சொன்ன எடப்பாடி 3 முறை புரட்சி தலைவர் அம்மாவின் ஆதரவை பெற்று அன்பை பெற்று முதல்வராக அரியணையில் இருந்து எங்க அண்ணன் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றிய எடப்பாடிய எந்த அடிப்படையில் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் ஏற்பார்கள்? ஆகவே தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் எடப்பாடிக்கு தகுந்த தோல்வியை தந்து திருந்துவதற்கான அவகாசத்தை தந்திருக்கிறார்கள். இப்பொழுதாவது எடப்பாடி திருந்தி அனைவரையும் சின்னமா டிடிவி ஓபிஎஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி நம்ம வந்து கட்சியை ஒன்றுபடுத்தி ஆட்சிக்கு வரணும்னு பார்க்கணும். ஆனா நீங்க இப்ப என்ன முடிவெடுத்து ஓபிஎஸ் திரு ஓபிஎஸ் அந்த கருத்துக்கான எதிர்கருத்தை இபிஎஸ் வைக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்தவர்களே இப்ப தனியாக ஒரு அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு உருவாக்குற அளவுக்கான ஒரு அதிருப்தியோட வெளியேறாங்களே, அப்ப அதை எப்படி பாக்குறது? அதிருப்தி எல்லாம் வெளியேறலாமா? ஓபிஎஸ் ஆயுதமாக தான் அவங்க வெளியிடுறாங்க. அதாவது வந்து புகழேந்திரனோ கேசிபியோ எங்க ஜேசிடி பிரபாகரனோ புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அதிமுகவை உயிருக்குயிராக நேசிப்பவர்கள். ஆனா எடப்பாடியுடைய இந்த வீழ்ச்சி அதிமுக வீழ்ச்சி வரலாறு காலமாக கட்சி அழிச்சு போகுமே. வடநாட்டிலிருந்து வந்து ஒரு கட்சி பாஜக வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு, இன்னும் இருக்கிற கட்சி எல்லாம் வேகமா நாம் தமிழர் போன்ற கட்சி எல்லாம் பெரிய அளவுல வேகமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு திராவிட இயக்கம் திமுக அதிமுக என்கின்ற இருதுருவ அரசியல் மடைமாற்றப்பட்டு கழகங்கள் இல்லாத அரசு என்கின்ற முழக்கத்தை வைத்த பாஜக இப்பொழுது அதுல ஓரளவு அதிமுகவை சிதைத்து வெற்றி பெற்று இருக்கிறது. ஆகவே அதிமுகவினுடைய வெற்றியை பாஜக விரும்பல, அதிமுகவினுடைய வாக்குகளைத்தான் இப்ப அண்ணாமலை பெற்றிருக்கிறார். இப்ப வேலுமணி பெரிய தளபதி ஜாம்பவான், எப்படி வேலுமணி வெறும் அந்த தம்பி அங்க ரட்டலை அதிமுக கோயம்புத்தூர்ல கூடுதலான வாக்குகளை பாஜக
பாஜக அண்ணாமலை பெற்றிருக்கிறது, தாமரைச்சந்தம் பெற்றிருக்கிறது, அங்க திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, அதிமுக தோல்வி விட்டிருக்கிறது. ஆனாலும் வேலுமணி இப்ப என்ன சொல்றாரு, பாஜகவும் அதிமுகவும் கைகோர்த்திருந்தா 35 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப அதிமுகவுடைய பாஜகவுடைய உறவை அதிமுக விரும்பி இருக்கிறது. இப்ப எடப்பாடி மேல ஒத்துக்கிட்டாரு, நீங்க இந்திய அளவுல மோடி வந்து பெரும்பான்மை ஆட்சிக்கு வர முடியலையேன்னு கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகையாளர். அப்ப அதுக்கு எடப்பாடி என்ன பதில் சொல்றாரு அம்மாவுக்கு தெரியும். என்ன சொல்றாரு, அதாவது அண்ணாமலை மாதிரி தலைவர்கள் அங்கே இருந்திருப்பாங்க, அதனால பாஜக தனிப்பெரும்பான்மை இழந்து விட்டதுன்னு சொல்றாரு. அப்ப பாஜகவோடு அதிமுக எடப்பாடி வேலுமணி எல்லாம் உறவு வைத்துக் கொள்ளாமல் இந்த தோல்விக்கு காரணம்ங்கிறத ஒத்துக்கிறாங்க. அதனால எதிர்காலத்துல ஏதாவது எடப்பாடியுடைய முடிவை பொறுத்து கட்சியில் ஒன்றுபடுத்துவதை பொறுத்து நிலைமை மாறும். காரணமே பாஜக கூட கூட்டணி இல்லாததுதான் அப்படின்னு சொல்றாங்க. இனிமே எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி விருப்பமாக இருந்திருந்தா இந்த கருத்தை அவங்க சொல்லியிருப்பாங்களா? அப்படின்னா வேலுமணி ஏமாத சொல்லணும். இப்ப இவ்வளவு படுதோல்வியை சந்தித்து விட்டு பாஜகவும் படுதோல்வியை தந்து விட்டு அது இன்னும் கூடுதலா நீங்க இப்ப நம்ம எங்க பாஜகவை சேர்ந்த ராம சீனிவாசன் மூத்த தலைவர் அண்ணாமலை விட சீனியர் அவரோட இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சியோட பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு, அதாவது உங்க எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு எடப்பாடி களத்துக்கு வரணும். ஒண்ணு உங்களுக்கு திமுக எதிரியா அல்லது பாஜக எதிரியா, இரண்டையுமே சொல்லாம நீங்க தேர்தல் இப்ப நீங்க ஒரு கூட்டணியில இருந்து நீங்க ஒரு 15 தொகுதி ஒரு பாஜக ஒரு 3-4 இடங்களை வெற்றி பெற்று அதிமுக எடப்பாடி ஒரு 10 இடத்துல வெற்றி பெற்றிருந்தாரா, இன்னைக்கு எடப்பாடிக்கு டெல்லியில முழுக்க எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்திருக்கும், நான் 2-3 அமைச்சர்கள் அதிமுக கிடைச்சிருப்பாங்க, வரலாறு காணாத எடப்பாடி தேசிய அளவில் பெரிய தலைவராக இருப்பாரு. ஆனா எங்க பொண்ணு சேர்ந்ததுக்கு அக்கறி எல்லாம் போய் என்னத்தையா எடப்பாடி சொல்றாங்க வெற்றி பெற்றிருந்தா தனி கேள்வியாக இருக்கு. சரி, நான் இது முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன் திரு